ராக்லண்ட். தாமஸ் ஹெஜெட்ரன் ராக்லண்ட் தன் தாயின் வயிற்றில் 4 மாதம் இருக்கும்போதே தன் தந்தையை இழந்தவர். 1815 ஏப்ரல் மாதம் 26 அன்று பிறந்தார். சிறு வயதிலேயே தாயாரும் மறித்துவிட்டார். ஒரு அண்ணன் ஒரு அக்கா இவரும் மாமா வீட்டில் லிவர்பூலில் வாழ்ந்தனர். பள்ளி படிக்கும் நாட்களில் வேதம் வாசிப்பு, ஞாயிறு ஆராதனை, ஞாயிறு பள்ளி ஆகியவை ராக்லண்டை விட்டு பிரிக்க முடியாதவைகளாயிருந்தன. அதன் பயனாக புத்தி கூர்மை, சுறுசுறுப்பு, கீழ்ப்படிதல் போன்ற நற்குணங்களுடன் உயர்ந்த மதிப்பெண்களில் அவர் தேர்ச்சி பெற்றார். 17 பள்ளி படிப்பை முடித்து மாமாவின் வியாபாரத்தை கவனித்தார். முழு மூச்சுடன் வேலையில் ஈடுபட்டார். இதை பார்த்த மாமா ராக்லண்டை தன் அறைக்கு அழைத்து, தனக்கு வயதாகி வருவதால் இந்த முழு நிறுவனத்தையும் நீ பொறுப்படுத்தி நடத்துவா என்று நம்புகிறேன், உன் பதிலை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன் என்றார். சில நாள் ராக்லண்ட் ஜெபித்து ஆண்டவரின் பாதத்தில் காத்திருந்து பின்னர் தன் மாமாவிடம் கல்லூரி படிப்பை படித்து முடிக்கும் ஆர்வத்தை தெரிவித்தார். அதை ஏற்றுக்கொண்ட அவர் மாமா ராக்லண்டை கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக கல்லூரியில் சேர்த்தார். கல்லூரியில் படிக்கும் நாட்களில் கிறிஸ்துவுக்கென்று வைராக்கியமாய் வாழ்ந்தார். முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று பிஏ ஆனர்ஸ் பட்டமும் பின்னர் எம்ஏ ஆனர்ஸ் பட்டமும் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் அவரை ஃபெலோவாக தேர்ந்தெடுத்தனர். இவையெல்லாம் தகுதியில்லாத எனக்கு கர்த்தர் தந்த ஈவு என்று தன் தனி அறைக்குள் சென்று ஸ்தோத்திர ஜபம் செய்தார். பின்னர் அப்பல்கலைக்கழக கல்லூரி ஒன்றில் டியூட்டராக பணி செய்து வந்தார். அதன் பின் குருத்துவத்திற்கான பிடி படிப்பையும் முடித்து 1842 நியூ டவுன் பகுதியில் குருவானவராக பணியமர்த்தப்பட்டார். அதே சமயம் கல்லூரியில் டியூட்டராகவும் பணிபுரிந்தார். அந்நாட்களில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக மாணவர்கள் சிஎம்எஸ் மிஷினரி ஊழியத்துடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தனர். அடிக்கடி சிஎம்எஸ் மிஷினரிகள் அப்பல்கலைக்கழக கழகத்திற்கு வந்து மாணவர்களுடன் கலந்துரையாடுவதும் மாணவர்கள் காணிக்கை கொடுப்பதும் ஜபத்தால் தாங்குவதும் நடந்து வந்தது. அக்காலங்களில் ராக்லண்டிற்கு மிஷினரியாக செல்வதில் விருப்பமில்லாதிருந்தது. 1844 ஒருமுறை சிஎம்எஸ் மிஷினரியின் ஊழிய அழைப்பு செய்திக்கு பின் ராக்லண்டும் அவர் நண்பர் ஆல்நெட்டும் வாசலின் இருபுறமும் காணிக்கை தட்டுகளை ஏந்தி நின்று காணிக்கை எடுத்தனர். அந்த இருவரிடமும் ஆவியானவர் பேசினதால் தங்களை ஆண்டவரின் பணிக்கு ஒப்புவித்தனர். இந்த தட்டிலுள்ள பொன் வெள்ளியை காட்டிலும் தங்கள் வாழ்க்கையை தேவன் விரும்பியதாக உணர்ந்தனர். தாங்கள் இந்தியாவிற்கு மிஷினரியாக செல்லும் விருப்பத்தை சிஎம்எஸ் சங்கத்தாரிடம் தெரிவித்தனர். சிஎம்எஸ் சங்கம் ஆல்நெட்டை பாளையங்கோட்டைக்கு மிஷினரியாக அனுப்பியது. ராக்லண்ட் சென்னைக்கு சிஎம்எஸ் செயலாளராக அனுப்பப்பட்டார். ராக்லண்ட் சிஎம்எஸ் சங்கத்தினரால் உருவாக்கப்பட்ட பள்ளிகள், கல்லூரிகள், மருத்துவமனைகள், சபைகள், ஊழியர்கள் ஆகியவற்றை நிர்வகிக்கும் முழு பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. 1846 ஜனவரி முதல் வாரத்தில் ராக்லண்ட் சென்னை வந்தடைந்தார். ஜூலை 21 திருநெல்வேலிக்கு புறப்பட்டார். ஆகஸ்ட் 14 பாளையங்கோட்டை வந்து சேர்ந்து நல்லூர், ஆலங்குளம், சுரண்டை, ஆசீர்வாதபுரம், சாத்தான்குளம், மெஞ்ஞானபுரம் மற்றும் பல சபைகளையும் சந்தித்தார். நம் பகுதிக்கு வந்ததையும் இங்கு நடந்த சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் அவர் நாட்குறிப்பில் பதிவு செய்தார். தென் திருநெல்வேலி பகுதியை விட வட திருநெல்வேலி பகுதியை கண்டு பரிதாபம் கொண்டார். அங்கு சரிவர மிஷினரிகள் இல்லை என்பதை அறிந்து சங்கத்திற்கு ஒரு பெரிய அறிக்கையை தயார் செய்தார். அந்த அறிக்கையில் வட திருநெல்வேலி பகுதியான 7000 பண்ணை, கோவில்பட்டி, நாகலாபுரம், விருதுநகர், சிவகாசிக்கு ஊழியர்களை அனுப்ப வேண்டும் என்றும் அவர்கள் எப்படி பணியமர்த்தப்பட வேண்டும் என்பதும் இருந்தது. இந்த அறிக்கையை எழுதி முடிக்கும் முன் வட திருநெல்வேலிக்கு நீ போக வேண்டியதுதானே,
நீ போய் இருந்து கொண்டு மற்றவர்களை வாருங்கள் என்று கூப்பிடுவதை விட்டுவிட்டு அனுப்புங்கள் என்று சொல்கிறாயே என்ற ஆவியானவரின் சத்தத்தை கேட்டார். தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய மேலிடத்தில் பேசினார். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. லண்டன் மாநகரிலுள்ள தாய் சபைக்கு தெரிவித்தார். அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல கஷ்டங்கள் பட்டு தன் பதவியை ஒரு வழியாக ராஜினாமா செய்தார். 1854 ஆண்டு ஜனவரி மாதம் 18 தேதி ராக்லண்ட், பென், மெடோஸ், யோசேப்பு, கொர்னேலியோ என்ற உபதேசியார் மற்றும் சில வேலையாட்களுடன் பிரயாணத்தை தொடங்கினார். தினமும் 12 மைல் நடைபயணம். கரூர், திண்டுக்கல், மதுரை வழியாக 1854 ஆண்டு பிப்ரவரி மாதம் 28 தேதி அன்று விருதுநகரில் முகாமிட்டனர். ராக்லண்டின் திட்டப்படி ஊழியங்கள் தொடர்ந்தன. கிராமம் கிராமமாக பிரிந்து சென்றனர். அநேக கிராமங்களில் ராக்லண்டை துரத்தி கல்லெறிந்தனர். நாயை வைத்து கடிக்க விட்டனர். பெண்கள் கெட்ட வார்த்தைகளை பேசி திட்டினர். ராக்லண்ட் பிலிப்பியர் நிருபத்தை அதிகம் வாசித்து தரை மட்டும் தன்னை தாழ்த்த கற்றுக்கொண்டார். ஊழியத்தின் பயனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் சிறு கூட்டம் உருவாகி சபைகளும் தோன்றி பெருக ஆரம்பித்தன. எவ்ரி ராக்லண்டுடன் இணைந்து ஊழியங்களை உற்சாகமாக செய்து சபைகளை திடப்படுத்தி வளர்ச்சியடைய செய்தார். ஆனால் இவைகள் 2 வருடம்தான் நீடித்தது. ஒரு நாள் எவ்ரி காலரா நோயினால் பாதிக்கப்பட்டார். ராக்லண்ட் இரவு முழுவதும் எவ்ரியை கவனித்தார். எவ்ரி ராக்லண்டிடம், என்னை மிகவும் நன்றாக கவனித்துக் கொண்டீர்கள். எனக்கு தாகமாக இருக்கிறது, ஆனால் நான் எதுவும் குடிக்கக்கூடாது என்று சொல்கிறார்கள். நான் இன்னும் சிறிது நேரத்தில் தாகமில்லாத நாட்டிற்குள் சென்று விடுவேன் என்று கூறினார். காலை 7:30 மணிக்கு தன் 27 வயதில் எவ்ரி கர்த்தரின் பாதத்தில் சேர்ந்தார். ராக்லண்ட் பனையடிப்பட்டி என்ற கிராமத்தில் ஒரு புளியம் மரத்தடியில் அவரை அடக்கம் பண்ணினார். ராக்லண்ட் தன் பணியை தொடர்ந்தார். உடலின் சுகவீனத்தை கண்டு கொள்ளாமல் கிராமம் கிராமமாக சென்று கிறிஸ்துவை அறிவித்தார். இருமல் அதிகரித்து சில சமயம் இரத்த வாந்தி எடுத்தார். உடலில் பலவீனம், எவ்ரி மற்றும் பேரன்புருக்கை இழந்த துக்கம் இவற்றின் மத்தியிலும் ஊழியங்களை தொடர்ந்தார். மெடோஸ் சுகவீனம் காரணமாக சென்னை திரும்பிவிட்டார். ராக்லண்டும் பென்னும் இணைந்து ஊழியங்களை தொடர்ந்தனர். பென் ராக்லண்ட் சுகவீனமாயிருக்கும் நேரங்களில் கடிதங்கள் எழுத உதவுவார். வேதாகமத்தை ராக்லண்ட் கேட்கும்படி வாசித்து காண்பிப்பார். 1858 ஆண்டு அக்டோபர் மாதம் 22 தேதி அன்று ராக்லண்ட் நிலவு வெளிச்சத்தை பார்த்து விடிந்து விட்டது என்று நினைத்து அதிகாலை 3 மணிக்கே எழுந்துவிட்டார். பென்னும் விழித்துவிட்டு விடிய நேரமுள்ளது, படுத்து உறங்குங்கள் என்றார். ஆனால் ராக்லண்ட் வேதத்தை வாசிக்க உட்கார்ந்து விட்டார். தம்பி பென், இங்கே வாருங்கள் என்ற உரத்த சத்தத்தை கேட்டு பென் ஓடினார். அங்கு தான் கக்கிய இரத்தத்தை காட்டி, தம்பி பயந்து விடாதீங்கள், நான் கர்த்தரின் கரத்தில் இருக்கின்றேன் என்றார். பென் ராக்லண்டை கைத்தாங்கலாக கட்டிலுக்கு கொண்டு வந்தார். ராக்லண்ட் சில வசனங்களை சொல்லி சிறு சிறு ஜபங்களை செய்தார். சிறிது இரத்தம் கக்கினார். பென்னை பார்த்து புன்முறுவல் செய்து இயேசு என்று சொன்னவாறு கட்டிலில் படுத்தார். அடுத்த வினாடியே இரட்சகரின் மார்பில் சாய்ந்தவராக நித்தியத்திற்குள் பிரவேசித்தார். ராக்லண்டின் உடலை அவர் விருப்பப்படி எவ்ரி மற்றும் பேரன்புரூ கையரை அடக்கம் செய்த இடத்தின் அருகில் அடக்கம் செய்ய விரும்பினர். மழை அதிகமாக இருந்ததால் சிவகாசியிலேயே ஒரு புளியமர நிழலில் அடக்கம் செய்தனர். ராக்லண்ட் என்றால் தொப்பியில் கூழ் வாங்கி குடித்தவர் என்ற ஒற்றை வாசகம் மட்டுமே நம்மில் பலருக்கும் தெரிந்திருக்கும். இங்கிலாந்தில் பிறந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பட்டம் பெற்று சகல வசதிகளோடு ஒரு பிரபுவை போல வாழ வேண்டியவர் அந்த சொகுசு வாழ்க்கையை அனுபவிக்காமல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் நிமித்தம் வரும் பாடுகளே ஆசீர்வாதம் என்று உணர்ந்து கிறிஸ்துவின் பாடுகளில் ஐக்கியம் கொள்ள வெப்பமிகுந்த நம் பகுதிக்கு 1853 ஆண்டு டிசம்பர் மாதம் 31 தேதி அன்று மிஷினரியாக வந்து பல பாடுகளையும் துக்கங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து 5 ஆண்டுகளில் அநேகருக்கு கிறிஸ்துவை அறிவித்து 1858 ஆண்டு
அக்டோபர் மாதம் 22ஆம் தேதியன்று தமது 43வது வயதில் நம் மண்ணிலேயே உரமாகி போன நம் திருச்சபையின் முற்பிதாக்களில் ஒருவரான ராக்லண்டையும் அவருடன் பணி செய்த ஒவ்வொரு மிஷினரிகளையும் நினைவு கூறுவோம். பிலிப்பியர் 3:14 வசனத்தின்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்ற வசனத்தின்படி ராக்லேண்டின் ஓட்டம் பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தொடர்ந்து ஓடியதாக இருந்தது. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு உங்களையும் அழைத்தாரானால் நீங்களும் அந்த பந்தயத்தில் தொடர்ந்து இலக்கை நோக்கி ஓடுகிறீர்களா என்பதை நாம் சற்றே சிந்தித்து பார்ப்போம்.